திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நம்ம இன்னைக்கு திருஞான சம்பந்தர் தேவாரம் பார்க்க போகிறோம். இது வந்து சக்கரை நோய் தீக்கத்துக்கான பதிகம். இது திருவெண்ணியூரில் போய் பாடியிருக்காரு. இந்த பதிகத்தை படித்தாலும் கேட்டாலும் சுகர் இருக்கிறவங்களுக்கு குறையும், சுகர் இல்லாதவங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அமையும். இதை கேளுங்க, படிங்க. நம்ம பதிவை இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த திருவெண்ணியூர் கரும்பீஸ்வரர்ன்ட்டு கோயில் இருக்குது திருவெண்ணியூரில், வெண்ணிக்கரும்பர். அந்த கோயிலுக்கு போய் சர்க்கரை வாங்கி கொடுத்தோம்னா அந்த சர்க்கரையை நிவேத்தியம் பண்ணி நம்மளாண்டே கொடுத்துருவாங்க. அந்த சர்க்கரையை எடுத்துன்னு வந்து அந்த கோயிலில் சுற்றி போட்டோம்னா, எறும்பு புத்துங்க இருக்கிற இடத்துங்களில் போட்டோம்னா அது சாப்பிட்ட உடனே சுகர் குறைஞ்சிடுமா? நான் அதெல்லாம் பண்ணலை, எனக்கு சுகரே கிடையாது. திடீர்னு இந்த கொரோனா பீரியடில் எனக்கு செக்கப் போகாமல், நாங்கள் வருஷம் ஹெல்த் செக்கப் போவோம், அந்த வருஷம் போகலை. நாங்கள் கொரோனாக்கு பயந்துக்குன்னு போகலை, அது போனால் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லிட போகிறாங்கன்ற பயத்தில் போகாமல் இருந்துட்டோம். அப்புறம் என்ன ஆகிடுத்து, எனக்கு ஒரு நாள் ரொம்ப முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய் செக்கப் பண்ணணும்னு இட்டுன்னு போயிட்டார். போனோம், திடீர்னு போனோடனே 330 சுகருன்றாங்க. அப்புறம் எனக்கு சிம்டம்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குதானாங்க, எல்லா சிம்டம்ஸும் ஆமாங்க, கால் எரியுது, கண் நீர் மறைக்குது, இது மாதிரியெல்லாம் சாப்பிட்டா டைஜஷன் ஒழுங்காகல எல்லாம் சொன்ன உடனே, மா இந்த அளவு வந்திருக்கிறியம்மா, 330 என்னம்மா ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும்போது இந்த அளவு வந்திருக்கிறியம்மா அப்படின்னு பயந்துட்டாங்க. அதான் சொன்னேன், எனக்கு சுகரே கிடையாதாங்க, என்னங்க இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டு, அந்த பயம் நம்மளுக்கு திடீர்னு புதுசாக வரணும் பார்த்த உடனே பயம் வருது இல்லையா. அப்புறம் என்ன செஞ்சேன், எனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, மாத்திரை மருந்து எனக்கு ஒத்துக்கலை, ரொம்ப மயக்கம் வருது, ரொம்ப அல்சர் ஜாஸ்தியாகிடுது, இப்படிலாம் இட விட மாட்டுச்சு. அப்புறம் ஒரு வாரம் மாத்திரைங்கள்லாம் கண்ட்ரோலாக மூணு வேளை போடனா ஒரு வேளை போடுறது அந்த மாதிரி போட்டு பதிகத்தை எடுத்து வச்சு படித்தேன். இந்த தேடி கண்டுபிடிச்சி இந்த பதிகத்தை படித்தேன் அவ்வளோதான். போய் மறாவது வாரம் வந்து பிளட் செக் பண்ணணும்னு சொன்னாங்க, நாங்களே போய் பண்ணால் கரெக்டான லெவலுக்கு வந்துடுச்சு. என்ன பண்ணீங்க, ஒரு வாரத்தில் எப்படி இந்த மாதிரி குறைஞ்சிது இதுன்னு ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும். அப்புறம் நான் சொன்னேன், இது எங்கள் அப்பனுடைய திருவருள், இந்த மாதிரி பதிகம் படித்தேன், நீங்களும் படிங்க, வரவங்களுக்கெல்லாம் சொல்கிறது இந்த மாதிரி பதிகத்தை படிங்க நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த பதிகத்தினுடைய அருமை ஒவ்வொரு நோவுக்கும் நான் கண்கூடாக பார்த்தது. இதை பற்றி அவ்வளோவா, இதிலையே எல்லா பஞ்சமத்துலேயும் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது, இந்தந்த நோய் தீரணும்னு சொல்லிக்கின்னு தான் வரேன் நான் உங்களுக்கு. இன்னும் வேறு இருக்கிற இதுவெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த தூரத்துலேருந்து பாடுற பதிகம்னு சொல்லி சொல்லி பாடுறோம் பார்த்தீங்களா, அதை பாடினாலே கொலஸ்ட்ரால் குறைஞ்சிடும், கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சிடும். அந்த பரிசு ஒன்று அறியன்னு சொல்லிட்டு இவர் சுந்தரது சொல்லியிருக்கேன், திருநாவுக்கரசுறது தொலைவுலேருந்து பாடுற யானை துரத்துறதுக்கு பதிகம் பண்ணாருன்னு சொல்லி, அதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தால் அதெல்லாம் வந்து கரைஞ்சிடும். அதனால் இந்த மாதிரியான நோய் ஏன்னா இது உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றதுனால அவ்வளோலாம் சொல்ல வேணாம், இது கேளுங்க, இது நல்லது நல்லதுன்னுட்டு சொல்லிங்க வர, இந்த நோய் தீரும் இந்த நோய் தீரும், அதை நீங்கள் பாடினாவே அந்த நோய் தீர்ந்துடும். அதனால் இப்போ கேட்போம் அந்த பதிகத்தை பார்ப்போம், சரியா? லைக் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் நீங்கள் செய்கிற எனக்கு பேருதவி, சரியா? திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் இரண்டாம் திருமுறை 39 திருவெண்ணியூர் பதிகம் பார்ப்போம். சடயானை சந்திரனோடு செங்கன்னார உடையானை உடைத்தலை பலி கொண்டூரும் விடையானை விண்ணவ தாம் தொழும் வெண்ணியை
உடையானை அல்லதுள் காதெனதுள்ளமே சோதியை சொன்னவெண் நீரணிந்திட்டயம் ஆதியை ஆதியும் அந்தமும் இல்லாத வேதியை வேதியர் தாம் தொழும் வெண்ணியில் நீதியை நினையவல்லார் வினை நில்லாவே கணிதனை கணிந்தவரை கலந்தாட்கொள்ளும் முனிதனை மூவுலகுக்கு ஒரு மூர்த்தியை நனிதனை நல்லவ தாம் தொழும் வெண்ணியில் இனிதனை ஏத்துவார் ஏதமிலாதாரே மூத்தானை மூவுலகுக்கு ஒரு மூர்த்தியாய் காத்தானை கனிந்தவரை கலந்தாலாக ஆத்தானை அழகமர் வெண்ணியம்மான் தன்னை ஏத்தாதார் என் செய்வார் ஏழைய பேய்களே நீரானை நிறைபுணல் சூழ்தருணில் கொன்றை தாரானை தையலோர் பாகமுடையானை சீரானை திகழ்த்தரு வெண்ணியமந்துரை ஊரானை உள்கவல்லார் வினை ஓயுமே முத்தினை முழுவயிரத்திரல் மாணிக்க தொத்தினை துளக்கம்மிலாத விளக்காய வித்தினை விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியில் அத்தனை அடையவல்லார்க்கு இல்லை அல்லலே காய்ந்தானை காமனையும் செரு காலனை பாய்ந்தானை பரிய கைமாவுரி தோல் மெய்யில் மேய்ந்தானை விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியில் நீந்தானை நினையவல்லார் வினை நில்லாவே மறுத்தானை மாமலையை மதியாதோடி செருத்தானை தேசழிய திகழ் தோல்முடி இருத்தானை எழிலமர் வெண்ணியம்மான் என பொறுத்தானை போற்றுவார் ஆற்றலுடையாரே மண்ணினை வானவரோடு மனிதர்க்கும் கண்ணினை கண்ணனும் நானுகனும் காணா விண்ணினை விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியில் அன்னலை அடையவல்லார்க்கு இல்லை அல்லலே குண்டரும் குணமில்லாத சமன் சாத்திய மிண்டர்கள் மிண்டவை கேட்டு வெகுளென்மின் விண்டவ தம்புரம் எய்தவன் வெண்ணியில் தொண்டராய் ஏத்தவல்லார் துயர் தோன்றாவே மறு ஆறு மல்கு காழித்திகள் ஞான சம்பந்தன் திரு ஆறும் திகழ்த்தரு வெண்ணியமந்தானை உரு ஆறும் ஒன் தமிழ் மாலை இவை வல்லார் பொரு ஆக பூக்கிருப்பார் புவலோகத்தே திருச்சிற்றம்பலம். எப்படி பாடியிருக்கார் பாருங்க, நம்மளுக்காக ஞான சம்பந்தர் அழகாக இந்த மாதிரியான நோயெல்லாம் பின்னாடி வரும்னு அவர் நினச்சிருப்பாரோ, மக்கள்லாம் அவதிப்படாமல் இருக்கட்டும்னுட்டு இந்த பதிகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த பதிகத்தை கேட்டு மென்மேலும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு இறைவனுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நம்ம இந்த பதிகத்தெல்லாம் கேட்போம், படிப்போம், பார்ப்போம். தெரிஞ்சவங்க படிங்க, தெரியாதவங்க கேளுங்க. நோய் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா குறையும், நோய் இல்லாதவங்களுக்கு இது பாதுகாப்பு கவசமாக அமையும். எப்பயுமே நம்ம சொல்கிறதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கான வழி தீர்வு நம்மளுக்கு சிந்தனை, நல்ல சிந்தனை வரும். நம்ம வந்து அது சொல்லியிருக்கேன், தெய்வம் மனுஷ ரூபேனான்னு நம்மளுக்கு யாராவது வந்து உணர்த்துவாங்க இல்லையா, நம்மளுக்கே புத்தி கொடுப்பார். இப்போ இப்படி செய்யணும் இப்படி செய்யணுன்றத நம்மளுக்கு அந்த புத்தி கொடுக்கலன்னா என்ன ஆகுது, நோய் தான் அதிகமாகும். சரியா, அதை நல்ல சிந்தனைகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நம்ம பதிகமெல்லாம் படித்தோம்னா நல்லாயிருப்போம். நீண்ட காலம் நல்லபடியாக இருந்து நல்லபடியாக வாழணுன்றது தான் இறைவனுடைய எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இன்னதெல்லாம் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் நல்லபடியாக அனுபவிங்கன்னு தான் கொடுத்துருக்காரு. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.